அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினியவர்களே, சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிரான நச்சுக்கருத்துக்களை, முஸ்லீம்களுக்கு எதிரான நச்சுக்கருத்துக்களை தொடர்ந்தும் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் சிலர். இது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. உதாரணத்துக்கு எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு கேரளாவில் இப்போ ரீசண்டாக அந்த அமைப்பை வந்து தொடங்கினாங்க. இந்த அமைப்பினுடைய பிரதானமான நோக்கமாக அந்த அமைப்பினுடைய நிர்வாகி ஒருவர் சொல்கிறாரு, இஸ்லாத்திலிருந்து வெளியில் வந்தவங்க, இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் பிடிக்காமல் அதனுடைய சட்டத்திட்டங்கள் பிடிக்காமல் வெளியில் வந்தவங்க, முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய அந்த அடையாளத்தை வெறுத்தவர்கள் அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அவங்களுடைய பாதுகாப்பை கருதி ஒரு அமைப்பு நாங்கள் உருவாக்குறோம். அதனுடைய பேர் தான் எக்ஸ் முஸ்லீம். இப்போ எக்ஸ் முஸ்லீமினுடைய அமைப்பினுடைய பிரதானமான நோக்கம் இவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. சரி, ஆனால் அதுதான் உண்மையான காரணமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எக்ஸ் முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியில் பல இடங்களில் அவங்க இருக்கிறாங்க, நார்த் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, பல இடங்களில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த சமூகத்தில் வந்து ஒற்றுமை ஓங்குவதற்காக உழைக்கிறார்களா, இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக அவங்க உழைக்கிறாங்களா, தீண்டாமை இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்காக உழைக்கிறார்களா, கருப்பினத்துக்கு வந்து அநீதம் இழைக்கப்படுகின்றது யூஎஸ் போன்ற கண்ட்ரியில், அதற்கு எதிராக அவங்க வந்துட்டு போராடுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க செய்கிறது என்னென்னா, பிரதானமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துறது, முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துவது, குர்ஆனை கொச்சைப்படுத்துவது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சைப்படுத்துவது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை கொச்சைப்படுத்துவது, நம்மளுடைய தாய்மார்கள் அவர்களை கொச்சைப்படுத்துவது, நபித்தோழர்களை கொச்சைப்படுத்துவது, குர்ஆனை கொச்சைப்படுத்துவது, சுன்னாவை கொச்சைப்படுத்துவது, இதை தான் அவங்க பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை அறிவாளி என்று நினைத்து கொண்டு குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில், அதாவது எந்த வசனத்தை எதற்கு பயன்படுத்தணுங்கிறது கூட தெரியாமல், அந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது, யாரை நோக்கி அது இறக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல், அதனுடைய சூழல் என்ன, சபபு நுசூல்னு சொல்லுவாங்க, ஒரு வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணங்கள் என்ன என்பதை கூட தெரியாமல் இந்த வசனத்தை தேவையில்லாத இடத்துலலாம் பொருத்தி அந்த இஸ்லாத்தை தவறான முறையில் காட்டுறாங்களாம் அந்த அறிவாளிகள். இதை தான் இவங்க பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் பணம் செலவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படியாவது இறை நிராகரிப்புக்கு, ஏத்தியசத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறது இவங்களுடைய மிக முக்கியமான பிளானில் ஒன்று. இப்போ இவங்களால் அந்த சமூகத்துக்கு நன்மையாக கெடுதியா, இப்போ பாருங்களேன், அந்த பெயர்லேயே பாருங்களேன் ஒரு நயவஞ்சகத்தனம் இருக்கும். இப்போது எக்ஸ் முஸ்லீம், நம்ம எக்ஸ் எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னு கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ் ஆர்மிமேன் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ஏன் அவங்க சொல்கிறாங்க? எக்ஸ் எம்எல்ஏங்கிறது என்ன, நான் ஒரு காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தேன், இப்போ எக்ஸ் எம்எல்ஏன்னு போட்டுக்கிறது நான் விரும்புகிறேன். காரணம், இந்த எம்எல்ஏங்கிற அந்த பதவியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே, அப்படிப்பட்டவங்க தான் போடுவாங்க. எம்எல்ஏ வெறுத்தவனா எக்ஸ் எம்எல்ஏன்னு போடுவானா? போட மாட்டான். ஆனால் இவங்களை பாருங்கள், முஸ்லீம்ங்கிற அந்த அடையாளத்தை வெறுத்துருக்காங்க. நான் முஸ்லீமாக இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை முஸ்லீம்னு அழைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எக்ஸ் முஸ்லீம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாது ஒரு நயவஞ்சகத்தனம். ஏன் நீ எக்ஸ் முஸ்லீம் போடுற, அந்த அடையாளத்தை வெறுத்த தானே, அப்போ அந்த அடையாளத்தை நீ திறக்கணும் தானே, எதற்காக எக்ஸ் முஸ்லீம் அப்படின்னு போடுற, ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும். இந்த டைட்டிலே தெரியுது இவங்க மிகப்பெரிய பொய்யர்கள், இவங்க சொல்கிறதெல்லாமே பொய் அப்படிங்கிறது அவங்களுடைய அமைப்பினுடைய பெயர்லேயே தெரியுதுங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாத்திகவாதிகளுக்கும் எந்த பிரச்சனையும் சொல்ல போனால், நிறைய இடங்களில் நம்ம வந்து ஒன்றா பயணிக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கிறோம், சரியா? அப்போ அது மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. அவங்கவுங்க கொள்கை அவங்களுக்கானது. உங்களுடைய கொள்கையுடைய நன்மையான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்தின் நன்மையான விஷயங்களை நாம் சொல்கிறோம். இஸ்லாம் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை வந்து அதை அகற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம், உட்காருவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்கிறோம். இதெல்லாம் ஆரோக்கியமானது, ஆரோக்கியமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம், இதெல்லாம் ஆரோக்கியமானது. ஆனால் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அவங்களுடைய கொள்கையை நாம் கொச்சைப்படுத்தி கேவலமாக மீம்ஸ் போடுறதோ அல்லது வந்து இந்த கார்ட்டூன் வரைகிறதோ கேவலப்படுத்துவதோ, அந்த பெண்களை கேவலப்படுத்துவதோ, இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. ஒரு காலம் முஸ்லீம்கள் இதை செய்ய மாட்டாங்க, தமிழகத்திலையும் வேறு யாரும் இதை செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் உலகங்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி, முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி, முஸ்லீம்களை வந்து இவங்க வந்து மோசமானவங்க அப்படிங்கிறத பிக்சரைசேஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ அதனால் முஸ்லீம்கள் நாம் இது சம்மந்தமாக நாம் ஒன்றும் பெருசாக அழட்டிக்க தேவையில்லை. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் இது.
இதை யாரும் அழிக்கணும்னு நினைச்சாலோ, யாரும் வந்து இதனுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சாலோ நிச்சயமா அவங்க தான் துவக்க போறாங்க. அது வரலாறு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்குது. ஆரோக்கியமான விமர்சனம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னா அதற்கு நாம பதில் சொல்லலாம். ஆரோக்கியமற்ற முறையில், மோசமான முறையில் அவங்க வந்து பதில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பதிவு செய்யும் பொழுது அதை கடந்து போயிட்டு நம்ம போக வேண்டியதான். ரெண்டாவது வந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட, குறிப்பா இளைஞர்கள்கிட்ட நாம வந்து இஸ்லாத்தை சொல்லணும், அக்கீதாவை சரியான முறையில் சொல்லும் கொள்கை கோட்பாடை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இது நம்மளுடைய கடமை. அதனால் இந்த அதிமேதாவிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக்கொள்வான். யார் அல்லாஹ்வுக்கு எதிராக வந்து பிளான் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க வந்து ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. அஹ்வல்லாஹு கைருல் மாக்கிரின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சூழ்ச்சி செய்கிறதில் சிறந்தவனாக இருக்கின்றான். இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நிச்சயமாக ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு தான் உதவுமே தவிர இஸ்லாத்துடைய வீழ்ச்சிக்கு ஒரு பொழுதும் உதவாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவானாக, முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவானாக. ஜசாக்கல்லாஹு கைர், முபாரக் அல்லாஹ் ஃபீக்கும்.